ஹாய் ஹலோ அருமீஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரண்மனை பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா ஒவ்வொரு எபிசோடாக எனக்கு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அருமீஸ். ஸோ அக்காவோடய நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் பிளேலிஸ்ட் லிங்க்கு தரேன், நீங்கள் போய்ட்டு அதில் எத்தனை பார்ட் நீங்கள் பார்க்கலையோ அந்த பாட்டை வந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் மறந்தாயே நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி முடிச்சுட்டேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், கமெண்ட்டில் வந்து அக்கா மறந்தாயே போடுங்க, மறந்துட்டிங்களா அப்படிலாம் கேட்குறதுலாம் கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்காடா. அதுலேயே ஒரு பாப்பா வந்துட்டு அக்கா பெக்கிங்கையும் அப்படிலாம் சொல்கிறா. இந்த கமெண்ட்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் போட முடிஞ்சால் போட மாட்டோமாடா, நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க தான் நினைக்கிறேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டு, இந்த நெக்ஸ்ட்டு பார்ட் மறந்தாயே போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்போ பார்ட் நான் நெக்ஸ்ட்டு போடுவேன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு வந்து உடம்பு சரி, எனக்கே அது என்னன்னு தெரியல. நானே அவகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, டெக்ஸ்ட் பண்ணியும் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்து புரிஞ்சுக்கோங்கடா, நான் யாரையும் வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லலை. இங்கே இருந்துட்டு நிறைய பேர் வந்து மறந்தாயே கேட்குறீங்க, எனக்கு புரியுது. இருந்தாலும் எங்களுடைய இடத்துலேருந்து பார்த்தா தெரியும் நாங்கள் ஏன் போட மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு. அதனால தான் நான் அரண்மனை வச்சு போயிட்டு இருக்குது. எஃப்எஃப் சேனல் அப்படியே விடறதுக்கோ மனசு வர மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்து யோனுக்கு வந்து ஒரு வைப் ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம தேங்க வந்து அரண்மனைக்குள்ளே ரிட்டர்ன் வந்துட்டார். அவர் இருந்துட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறதுனால அப்படியே வந்து பால்கனி சைடு நடந்து போயிட்டுருக்காரு. அந்த பெரிய ரூம் சைடு வந்து நீளிட்டுருக்காரு. அப்போது ஜிமினா என்ன சொல்கிறேன்னா, மச்சா என்ன மச்சா நீ அதையே நினச்சிட்ருக்கு, கொஞ்சமாச்சு ஃப்ரீயாக இரு, கோயிலுக்கு போயிட்டு வந்தால எல்லாம் சரியாயிடும். சரி ஓகே, நான் போயிட்டு சூடாக காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாரு. உடனே நம்ம வீ இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே வந்து சோகமாக அந்த பால்கனியில் நின்றுட்டுருக்காரு. உடனே நம்ம யோன், ஐ மீன் அந்த ரூம்குள்ளே யோனுக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ வைப் ஆகுது. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. அவங்க வந்துட்டு அன்கான்ஷியஸில் இருந்து அவங்க வந்து கான்ஷியஸ்க்கு வந்து அந்த கதவை வந்து தட்ட ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால வந்து எழுந்து நிற்கக்கூட முடியல. அவங்க அந்த தரையில் படுத்துகிட்டே தான் அந்த டோரை வந்து நாக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தேங்க வந்துட்டு யோனை பற்றியே யோசிச்சிட்ருக்காரு. அவருக்கு திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது, யாரோ டோர் நாக் பண்ணுற மாதிரி. என்ன இது, ஏதோ டோர் சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த சைடு ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது. நம்ம தேங்க வந்துட்டு யோசிக்கிறாரு, இந்த டோருக்குள்ளே யார் இருக்க போகிறா, இதிலேருந்து சவுண்ட் வருது அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அதை கண்டுக்காமல் அப்படியே வந்து அந்த சைடு திரும்பி பார்த்துருக்காரு. அப்போது அவருக்கு வந்து டே டே அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் யாரோ கூப்பிட்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. நம்ம தேங்க வந்துட்டு அந்த டோரு கிட்ட போயிட்டு, உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தேங்க பேசுகிறது வந்து யோனுக்கு வந்து கேட்குது. உடனே யோன் வந்துட்டு என் தேங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபோர்ஸாக கதை வந்து தட்டுறாங்க. தேங்க நான் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி யோன் வந்துட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. நம்ம தேங்க வந்துட்டு யோனோட வாய்ஸ் ஆச்சு, இது யோன் எப்படி இதுக்குள்ளே போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க என்ன பண்ணுறாரு, அந்த கதவை வந்துட்டு ஃபோர்ஸாக வந்து தள்ளுறத நான் ஒரு ஆள் திறக்க முடியல. அப்போது அவர் கழுத்தில் ஒரு கயிறு விழுந்துச்சு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கயிறு வந்துட்டு நம்ம தேங்கோட கையில் பட்டு அந்த கதவை வந்து தேங்க வந்து தள்ளுறத அந்த டோர் வந்துட்டு அப்படியே ஓப்பன் ஆகிடுது. நம்ம தேவங்க வந்து ஒன்றுமே புரியலை. ஏன்னா யோன் வந்துட்டு தரையில் படுத்திருக்காங்க, மயங்கி விழுந்திருக்காங்க. தேங்க வந்துட்டு பார்த்துட்டு ஒருவேளை இது யோனாக இருக்காதோ, ஒருவேளை இந்த பே பண்ணுறது சரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவங்க வந்துட்டு யோசிக்கிறாரு. உடனே கீழெல்லாம் பார்த்தா பிளட்டெல்லாம் இருக்குது. அவர் அந்த இடத்துல வந்து ஒரு இது வந்து ஞாபகம் வருது, ஐ மீன் அன்றைக்கி வந்து யோன் காலில் வந்து கிளாஸ் குத்திருக்கோம், ஆனால் அவளுக்கு ரத்தமே வந்திருக்காது. ஆனால் இங்கே யோன் வந்து கீழே படுத்திருக்காங்க, இவங்களுடைய சுற்றி வந்து ரத்தமாக இருக்குது. அப்போ தேங்க என்ன ஞாபகம் வருதுன்னா, அப்போனா நம்ம கூட இருக்கிறது தான் வந்து யோன் இல்லை, இதுதான் நம்ம யோன் அப்படின்ட்டு யோன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க என்ன பண்ணுறாரு, யோன் கிட்டே போயிட்டு அழுது, யோன் உன்னை என்னாச்சு, உன்னை யார் இப்படி பண்ணா, ஏன் நீ இந்த நிலமையில் இருக்க அப்படின்னு சொல்லி யோன் கிட்டே போய் பேசுகிறாரு. யோனால் வந்துட்டு கண்ணை ஃபுல்லாக திறக்க முடியல. அவங்க பாதி கண்ணை மட்டும் திறந்து, டே நீ நல்லா இருக்கல, உனக்கு ஒன்றும் ஆகலைல அப்படின்ட்டு வந்துட்டு கேட்குறா. இந்த நிலமையிலையும் நீ என்னை பற்றி யோசிக்கிற பற்றியா யோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க வந்து கேட்குறாரு. அவளோட கையை எடுத்து நம்ம தேங்கோட கன்னத்தில் வச்சு, டே இந்த பானே உன்னைய யாரோ என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க தேங்க, என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சு போக முடியாது தேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னது, ஹே லூசி என்ன பேசுகிற நீ, நம்ம ரெண்டு பேரையும் யார் பிரிக்க போகிறா, ஏ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காரு.
அப்போ இவனோட கையிலலாம் பிளட்டு கீழெல்லாம் இருக்குது. நம்ம தேங்காதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி மைண்டே சரியில்லை. அவர் வந்துட்டு ஜிமினா ஜிமினான்னு சொல்லி கத்திட்டுருக்காரு. ஜிமினா அப்போ கிச்சன்லேருந்து ஸ்பீடாக ஓடி வந்து என்னாச்சு தெரியும் அவங்க அப்படி சொல்லி பார்க்குறாரு. அப்போ ஜிமினாவுக்கு வந்துட்டு ஒரே ஷாக்கு, ஒன்றும் புரியலை அவருக்கு. அவர் வந்து இவனுக்கு என்னாச்சு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்காக இருந்துட்டு சரி வா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இங்கே பாரு, இப்போ நம்ம யோனுக்கு உயிருக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்குது. யோனை நம்ம இதுலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னா யோனை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது, வா நம்ம கோயிலுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு யோன் அங்கே வந்துட்டு கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ காரில் கூப்பிட்டு போகிறப்ப யோன் சொல்கிறாங்க, தேங்க் நீ என்னை விட்டு போயிட மாட்டேல, எப்பயும் நீ என் கூட தான் இருப்பில்ல, உன்னை யாராச்சும் என்கிட்ட வந்து பிரிக்கணும்னு நினச்சாலும் நீ பிரிஞ்சு போக மாட்டேல, சொல்லு தேங்க் அப்படின்றாங்க. நம்ம தேங்க் வந்துட்டு ஒன்றுமே புரியல, அவருக்கு வந்து அழுக்க மட்டும்தான் வருது. யோன் இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்து இங்கே பாரு யோன், உன்னை என்கிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது, இன்க்ளூடிங் காடாலையும் முடியாது. நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க, உனக்கு யார் இந்த கஷ்டத்தெல்லாம் கொடுத்தா அப்படி சொல்லிட்டு நம்ம தேங்க் கேட்குறாரு. அது அவன் சொல்லிட்டு அவள் ஃபெயிண்ட் ஆகிறா. நம்ம தேங்க வந்துட்டு ஒன்றுமே புரியலை, என்ன தான் சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம தேங்க என்ன பண்ணுறாரு, யோனை வந்து கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. இந்த சைடு இருந்துட்டு அந்த பேய் என்ன பண்ணுது, நம்ம தேங்கோட ரூமில் உட்காந்துச்சு அது ஒரு பொருள் வந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு பார்த்து அந்த பேய் வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கு. ஏன்னா நம்ம தேங்க வந்து ரூம்குள்ளே போனதும் அது வந்துட்டு அந்த பேப்பர் வந்துட்டு மறைக்குது. ஐ மீன் அந்த ஒரு பெரிய சார்ட் மாதிரி இருக்குது, அதில் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கு. அதை என்ன பண்ணுது, கை பின்னாடி வச்சுட்டு தேங்க நீ எப்போ வந்த, சரி உனக்கு ஏதாச்சும் ஃபேன் மாறி நான் போய் காஃபி போட்டு எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அது பேசுது. உடனே நம்ம தேங்க வந்து கோவப்பட்டு ஆமாம் என்ன அது கையில் காட்டு அப்படின்னு கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லை சும்மா பார்த்துட்ருக்கேன், நீ காட்டு நான் பார்க்கணும் அப்படின்றேன் அப்படின்னு நம்ம தேங்க வந்துட்டு ஸ்பீடாக வந்துட்டு அதை பிடுங்கவே அந்த பேய் வந்துட்டு அதோட உண்மையான உருவத்துக்கு வருது. உடனே தேங்க இருந்துட்டு பார்க்குறாரு, ஆமாம் உனக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான், உண்மையாக சொல்லு என் யோனை எதுக்கு நீ இந்த மாதிரி அடிச்சு வச்சுருக்க, என் யோனை ஏன் நீ இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கு, உனக்கு என்ன தான் வேணும், எதுக்கு நீ என் கூட வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்க, அதுவும் என்னோடய யோனோட உருவத்தில் முதல்ல நீ உன்னோட உருவத்துக்கு வா அப்படின்னு சொல்லி நம்ம தேவங்க வந்துட்டு ரூடாக பேசிகிட்ருக்காரு. என்னாச்சு தேவங்க உனக்கு, என்ன நீ ஏதோ ஏதோ பேசுகிறேன், இங்கே பாரு நான் உன்னோடய ஒய்ஃப், உன்னோட யோன் அப்படின்ட்டு அது கிட்ட வருது. ஹே தள்ளிப்போ, யார் என்னோடய ஒய்ஃப், நீ என்னோடய ஒய்ஃபா, எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒரு உயிரே கிடையாது, நீ ஒரு செத்து போன ஒரு பேய் தானே, நீ எதுக்கு என்னோடய யோனை வந்து இவ்வளோ கொடுமை பண்ணி வச்சுக்க. நம்ம தேங்க வந்துட்டு ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப கோபமாயிட்டு யோன் கிட்ட இருந்து ஐ மீன் அந்த பேயோட உருவத்தில் இருக்க அவகிட்ட போயிட்டு நீ கையில் என்ன வச்சுருக்க ஒழுங்காக அதை காட்டு, அது என்ன கையில் ஷாட்டு, அந்த ஷாட்டில் என்ன இருக்குது காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அவர் இருந்துட்டு அதை காட்டாமல் பின்னாடியே வச்சிட்ருக்கா. உடனே நம்ம தேங்க என்ன பண்ணுறது, கையில் வந்து பிடுங்கிடுறாரு, பிடுங்கி பார்க்குறாரு. பார்த்தா அதுக்குள்ளே யோனோ தேங்கோ ஃபோட்டோ வரைஞ்சிருக்கு, ஐ மீன் ஒரு ட்ராயிங் இருக்குது, அதை பார்க்கவே ரொம்ப பழைய காலத்து ட்ராயிங் மாதிரி இருக்குது. இதை பார்த்ததும் அந்த பேய் இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருது. அழுத உடனே இங்கே பாரு இது என்ன பெயிண்டிங்கு, இப்போ நீ ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கேட்குறது. ஃபஸ்ட்டு நீ உன்னோட உண்மையான உருவத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவர் வந்துட்டு இதுதான் என்னோடய உண்மையான உருவம், இதுதான் நான் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு இது என்னோடய யோனோட உருவம், நீ எப்படி சொல்லலாம் இது உன்னோட உருவம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நான் தான் இது, இதுதான் நான், அப்போது இது நீ அப்படின்னா இந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி நம்ம தேங்க கேட்டதும் அந்த பேர் வந்துட்டு அழுதுட்டு அப்படியே முட்டி போட்டு உட்காந்துருது. இங்கே பாரு உனக்கு என்ன தான் வேணும், நீ ஏன் இங்கே வந்திருக்க, ஏன் யோனை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, யோனை கஷ்டப்படுத்துகிறன்ற பேரில் நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற தெரியுமா அப்படின்னு நம்ம தேங்க வந்து கேட்குறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த பேய் இருந்துட்டு அப்படியே அழுகுது. தேங்க இருந்துட்டு ஒன்றுமே புரியலை, ஃபஸ்ட்டு நீ யார் என்ன ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு நம்ம தேங்க வந்து கத்துறாரு. உடனே அவர் சொல்கிறா, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரண்மனையில் வாழ்ந்தவர் தான் நாங்கள், ஐ மீன் என்னோடய அப்பா தான் இந்த நாட்டோட ராஜா, எங்கள் அப்பாவுக்கு வந்து 17 வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா வந்து ரொம்ப வீரம் அந்த மாதிரி ஒரு ராஜா, ரொம்ப வீரம் திறமை எல்லாம் மிக்க ராஜா எங்கள் அப்பா. ஸோ அவருக்கு வந்து நிறைய நாட்டிலேருந்து பொண்ணு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தானாக முன் வந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு பொண்ணு மேலே வந்து காதலில் விழுந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவங்க தான் எங்கள் அம்மா. எங்கள் அப்பாவுக்கு வந்து பெண் குழந்தை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் நாட்டை வந்து ஆளணும் அப்படின்னா ஆண் வாரிசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு ஆண் வாரிசு எதிர்பார்த்தாங்க.
ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பிறந்ததோ பெண் குழந்தை, அது ஒன்றல்ல ரெண்டு, அல்ல ஒன்று நான் இன்னொன்று தான் யோன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோ ஸ்டேயாங்க இருந்து செம்ம ஷாக்கு. என்ன நீயும் யோனு ட்வின்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் நானும் யோன் வந்து ட்வின்ஸு. எங்கள் ரெண்டு பேரும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் அவ்வளோ சொல்லோம். நானும் என்னுடைய சகோதரி என்னுடைய தங்கச்சியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எங்கள் லைஃப்பில் இப்படியே வந்து போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாள் என்னோடய அம்மா இறந்து போயிட்டாங்க. என்னோடய அம்மா இறந்து போயிட்டதும் இந்த நாட்டில் வந்து பெண் வாரிசு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருந்துட்டு எங்கள் அப்பாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாம் வற்புறுத்தினாங்க. அவர் ஒரு நாட்டோட அரசராக இருந்துட்டு வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து வந்துச்சு. ஆனால் அவங்க சித்தி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்ததுனால இந்த நாட்டுக்கு வந்து இளவரசியாக அவங்களால வந்து ஆக முடியலை. அதுக்கு பற்றிலாம் எங்களை தான் வந்து அவங்க இளவரசி ராணி அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்து நாங்கள் தான் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுடைய ஆசை. ஆனால் அவங்க இருந்து பண்ணுற சூழ்ச்சினால் என்னையும் யோனியும் ஃபஸ்ட்டு வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. நானும் யோனும் ஒற்றுமையாக இருக்கிறது அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்றதுனால யோனை அவர் ஒரு ஆணாகவே வளர்த்தார். அவர் தோற்றத்தில் மட்டும்தான் பெண்ணாக இருக்கா, ஆனால் வீரத்தில் அவர் ஒரு ஆணாக தான் வளர்த்தாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு பெண்மையும் ஒரு ஒரு பொண்ணாக எப்படி இருக்கணுமோ அப்படி என்னை வந்து வளர்த்தாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆணாக வந்து வளர்ந்துருக்கலான்னு எனக்கு தோணுது. என்னுடைய யோன் வந்து ரொம்ப ரொம்ப திறமையான பொண்ணு. அவளுக்குள்ளே வந்து எவ்வளோ பேர் வந்து சண்டைக்கு வந்தாலும் ஒத்தாலாக நின்று எல்லாரையும் வந்து அடித்து நொறுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் எங்கள் சித்தியோட ஒரு சுயரூபம் வந்துச்சு. என்னையும் யோனையும் பிரித்து யோனை கொண்டு போய் அவனுடைய தம்பி ஒரு அரக்கன், ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு அரக்கனுக்கு வந்து என் தங்கச்சியை கட்டி வைக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா என் தங்கச்சி எவ்வளோ பெரிய வீரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியான பொறாமையாக இருந்துச்சு. எங்காவது இந்த நாட்டுக்கு வந்து ஒரு இளவரசியாக ஒரு ராணியாக ஆகிடுவாளோ அப்படின்ற ஒரு பொறாமையினால் அவங்க தம்பிக்கு வந்து அவளை கட்டி வச்சு அவளை நாடு கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க. இது இருந்துட்டு நான் கேட்டதும் என்னை ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி என்னை சித்தரித்து என்னை இந்த அறைக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சாங்க. இந்த அறைக்குள்ளேயே நான் என்னுடைய வாழ்க்கை அப்படியே வந்து போச்சு. யோன் கூட என்னை பைத்தியம்னு நினச்சிட்டா. அந்த அளவுக்கு வந்து என்னை கொடுமை பண்ணி என்னை பைத்தியன்ற அளவுக்கே வந்து என்னையே நம்ப வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து என்னை கொடுமை பண்ணாங்க. ஆனால் எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எனக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய அம்மாவை நான் அந்த டைமில் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்போது நான் என்னோடய அம்மாவை மிஸ் பண்ணுறப்ப என் தங்கச்சிக்கு நான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னை அப்படியும் என்னை இருக்க விடாமல் என்னை இந்த அறைக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. யோன் வந்துட்டு ஒரு சுதந்திர பறவையாக வந்து இந்த நாடு ஃபுல்லாக வலம் வந்துட்டு இருந்தா அவளையும் எப்படியாச்சும் வந்து முடக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் சித்தி ஒரு சூழ்ச்சி போட்டாங்க. ஐ மீன் அவங்களுடைய தம்பிக்கு வந்து யோனை கட்டி வைக்கிறதா என்னுடைய அப்பா கிட்ட போய் பேசினாங்க. ஆனால் என்னோடய அப்பா இதுக்கு வந்து சுத்தமாக சம்மதிக்கவே இல்லை. ஏன்னா எப்படி என் பொண்ணை வந்து ஒரு நாட்டுக்கு வந்து கட்டி கொடுக்க மாட்டேன், இந்த நாட்டுக்கு வந்து அரசராக வந்து இருக்கட்டும், ஏன்னா என்னோடய நாட்டுக்கு வந்து ஆண் வாரிசு அப்படின்றது கிடையாது, என் பொண்ணுங்க தான் இந்த நாட்டை ஆளுவாங்க, ஸோ அவங்கள நான் எந்த நாட்டுக்கும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு என்னோடய அப்பா சொன்னதும் அவங்க இருந்துட்டு சொன்னாங்க. உன் நாட்டை ஆள்றதுக்கு எந்த ராசா வராங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவோட உண்மையான ரூபத்தை வந்து அந்த இடத்துல வெளிக்கொண்டு வந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து என்னோடய அப்பாவுக்கு வந்து கோவம் வந்த உடனே அவர் பக்கத்து நாட்டு, ஐ மீன் அவருடைய நண்பர் வந்து அயல் நாட்டு நண்பரான கொரியா இளவரசர் அப்படின்ட்டு அவருடைய ஃப்ரெண்டோட மகனை வந்து என்னோடய நாட்டுக்கு வந்து கொண்டு வந்தார். ஐ மீன் அந்த நாட்டு இளவரசரே நீ தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து தள்ளுவா. நம்ம தேவைக்கு இருந்துட்டு ஒரே ஷாக்கு, இது நான் போன ஜென்மத்தில் அரசராக இருந்தானா அப்படின்ட்டு. ஆமாம் நீ போன ஜென்மத்தில் நீ ஒரு அரசர் தெரியுமா, நீ ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்த வாரிசு, ஆனால் நீ அந்த ராஜா அப்படின்ற ஒரு பதவிக்கே வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி உன்னை அந்த நாட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க. பிகாஸ் நீ வந்து ஒரு சைல்டிஷாக இருந்த, ஒரு குழந்த மாதிரி இருந்த, ஒரு
போருக்கு போனோம் அப்படின்னா கூட, ஐயோ போருக்கு போருக்கு போனால் எத்தனை உயிரை வந்து என் கையால் நான் எடுக்கணும், அந்த மாதிரி காரியத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ குழந்தைத்தனமாக வந்து இருந்த, அதனால் அந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாமே உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்த இளவரசர் சரியான கோழனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இருந்துட்டு எல்லாம் வெறுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னோட அப்பா இருந்துட்டு உன்னையை வந்து பார்த்து அவருக்கு வந்து பிடிச்சிது, ஸோ அவர் வந்து இந்த நாட்டுக்கு வந்து நீ தான் அரசராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா உன்னை இந்த நாட்டுக்கு வந்து வர சொன்னார். அவர் வர சொன்னதும் நீ இருந்துட்டு எங்கள் நாட்டுக்கு வரப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக வந்த, ஏன்னா எங்கள் நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் உன்னை அவ்வளோ அன்பாக வந்து பார்த்துக்கிட்டாங்க, கொஞ்ச நாள் வந்து நீ அப்படியே வந்து சந்தோஷமாக இருந்த, எனக்கு வந்து நீ இந்த நாட்டுக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரகசிய தோழி வந்து எங்கிட்ட வந்து சொன்னான். ஸோ உன்னை எப்படியாச்சும் ஒரு டைம் பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. நீ தோட்டத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா பூக்கள்லாம் வந்து பறிச்சுட்டு அதை வந்து வச்சு குழந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தேன். உன்னையை நான் வந்து பார்க்குறப்போ உன்னுடைய முழு உருவத்தை என்னால் பார்க்க முடியல, உன்னுடைய கண்கள் மட்டும்தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது. அப்படியே கையல் போன்ற விழி உன்னுடைய கண்கள் வந்து என்னை அப்படியே ஈர்த்துச்சு. அந்த கண்ணை பார்த்து எனக்கு உன்னுடைய முழு முகத்தை பார்க்குற வர அன்னைக்கு வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த உன்னுடைய ஃபேஸை எப்படியாச்சும் நான் ஒரு டைமாச்சும் பார்க்கணும் அப்படின்ற ஆசையினால என்னோடய கற்பனையில் உன்னோட கண்ணை வச்சு உன்னோட முழு உருவத்தையும் நான் வந்து வரைஞ்சேன். அந்த உருவந்தான் இது. நான் உன்னுடைய மனைவியாக ஆகணுன்ற ஆசையில் என்னோட உருவத்தையும் நான் அதில் பக்கத்தில் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் நம்ம தேங்க இருந்துட்டு ஒரே அழுகையாக வருது. இப்படியெல்லாம் இருட்டாக என்னுடைய அறையும் என்னோடய மனசும் நீ வந்து என்னுடைய இதயத்தில் வந்து வெளிச்சத்தை கொண்டு வந்த, உன்னை எப்படியாச்சும் நான் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஆசையினால நான் அந்த அறையை விட்டு தப்பிச்சு வெளியெல்லாம் வர ட்ரை பண்ணியிருக்கேன். இதை தெரிஞ்ச என்னுடைய சித்தி இருந்துட்டு என்னுடைய உணவில் வந்து போதைப் பொருள் வந்து கொடுத்து என்னை வந்து போதை கடுமையாக்கி அந்த ரூம்லேயே நான் எப்படியாச்சும் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த போதைக்கு வந்து அடிமையாக்கிட்டாங்க. அப்போ தான் நீ ஃபஸ்ட்டு இவனை வந்து பார்த்த. அவள் வந்து ஒரு போருக்கு வந்து போயிட்டு என்னுடைய நாட்டுக்குள்ளே வந்து வரா. அப்போ நீ வந்து முத முதல்ல யோனை பார்த்து யோன் மேலே வந்து காதலில் விழுற, அவளுடைய அந்த வீரத்துக்காகவே நீ வந்து அவளை காதலிக்க ஆரம்பித்த. அதுவே யோனுக்கு வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. ஐ மீன் அவளுக்கு வந்து உன்னால் துளி கூட காதலே இல்லை, ஏன்னா நீ ஒரு கோழனாக இருக்க அப்படின்றதுக்காகவே அவள் உன்னை வந்து காதலிக்கல. உனக்கும் யோனுக்கும் திருமணம் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னார். இதை கேட்டு என் மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. நான் நினச்சேன் இருட்டாக இருக்க என் லைஃப் இன்னும் இருட்டானா எனக்கு ஒன்றும் கவலை இருக்காது, அந்த இருட்டை வாழ நான் பழகிக்கிட்டேன், ஆனால் வெளிச்சத்துலேயே இருக்க என் தங்கச்சியோட வாழ்க்கை இருட்டாகக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கல்யாணத்துக்கும் வந்து நானும் சம்மதித்தேன். எங்கள் அப்பா இருந்துட்டு என்னை நினச்சி ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டார். ஆனால் நான் இருந்துட்டு கவலைப்பட்டது யாருக்குன்னா யோனுக்காக மட்டும்தான். யோனுக்கும் உனக்கும் வந்து கல்யாணமும் முடிஞ்சுது, ஆனால் நீ யோன்கிட்ட ஒன்றுத்தையும் எதிர்பார்க்கல. யோன்கிட்ட இருந்து அவ காதலை மட்டும்தான் எதிர்பார்த்த, ஆனால் யோனால் அந்த காதலை கூட உனக்கு தர முடியலை. அவள் ரொம்ப ரொம்ப சுயநலமாக இருந்தா, ஐ மீன் அவளுக்காக இல்லை நான் நாட்டுக்காக வந்து அவள் இருக்கணும், அவளோட உயிரை வந்து நாட்டுக்காக தான் தரணும், அவளோட இதயத்தில் வந்து நாட்டு மக்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சா. ஆனால் அவன் வந்து அந்த இதயத்தில் கொஞ்சம் இடம் கூட உனக்கு தரணும்னு அவள் யோசிக்கலை. இருந்தும் நீ வந்து யோனை வந்து காதலிச்சுட்டு தான் இருந்த. அப்போ ஒரு நாள் யோனுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அது என்ன அப்படின்னா முடிஞ்சால் நீ தேங்க வந்து காப்பாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வருது. அன்றைக்கி நைட்டு நீ வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு என்னோடய ரூமுக்கு வந்த. நீ வந்து நான் தான் யோன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ அன்றைக்கி நைட்டு சண்டை போட்ட. உன்னுடைய மனசில் இருக்க கவலையெல்லாம் வந்து நீ என்கிட்ட சொன்ன. உங்ககிட்ட நான் அப்படி என்ன எதிர்பார்த்த சொல்லு, ஒரு காதல் தானே எதிர்பார்த்தேன், நீ ஏன் இப்படி பண்ணுற, ஒரு பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று சொல்லியே, ஒரு பொண்ணுக்குள்ளே ஒரு பெண்மை இருக்கணும் தானே நான் சொல்கிறேன், உன்னால் அது கூட புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் தான் யோன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்துட்டு பேசுனீங்க. இதெல்லாம் பேசிவிட்டு நீங்கள் அப்படியே வெளில வந்து போயிட்டீங்க. இதையெல்லாம் கேட்டு தான் என்னுடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப உருங்கிடுச்சு. யோன் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு.
உன் மேலே நான் கொண்ட அளவுக்கு அதிகமான காதல் யோன் மேலே வெறுப்பு உண்டாக்குச்சு. யோனை எப்படியாச்சும் நான் வந்து கொல்லணும் அப்படின்ற ஒரு வெறி உண்டாக்குச்சு. அன்றைக்கி யோன் நைட் இருந்துட்டு வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட அவள் ஏதோ ரகசியமாக பேசிகிட்டு இருந்தா, அதுவும் ஏதோ ஒரு வில்லத்தனமாக வந்து அவள் பேசிகிட்டு இருந்தா. இதையெல்லாம் கேட்டு எனக்கு உனக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துடுமோ அன்றைக்கி நைட்டெல்லாம் நான் பதச்சு அன்றைக்கி நைட்டெல்லாம் உறங்காமல் நான் வந்து உன்னை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி மறுநாள் காலையில் எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, ஐ மீன் நீ இறந்துட்டதா எனக்கு வந்து ஒரு தகவல் வந்துச்சு. இதை என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல, எப்படி ஏத்தையா வந்து இறந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னைய வந்து பார்க்க வந்தேன். அந்த இடத்துல நீ ரத்த வெள்ளத்தில் வந்து இறந்து கடந்ததையாம், அதுவும் குழந்தை போன்ற உன்னுடைய மனசுலேயே வந்து யாரோ வில்லம்ப விட்டு கொன்று இருக்காங்க. இதெல்லாம் கேட்குறப்போ என்னுடைய மனசு எப்படி உடஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லி அவள் அழுதுகிட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு யோனும் வரா, ஆனால் யோனோடைய முகத்தில் கொஞ்சம் கூட சோகம் கவலை எதுவுமே இல்லை. அவள் உனக்காக அழுதா, ஆனால் அந்த அழுகையில் ஒரு உண்மையே இல்லை தெரியாம். என் கண்ணில் இதெல்லாம் நான் பார்த்ததும் என் கண்ணால் அவளை அப்படி கொல்லணும் போல் எனக்கு தோணுச்சு. அன்றைக்கி முடிவு பண்ணேன், யோனை நான் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் யோனுக்கு வந்து ஒரு சாப்பாடில் விஷத்தை கலந்தேன். ஆனால் நான் அம்மாவாக இருந்து பார்த்துக்க வேண்டிய அவளை என்னால் கொல்ல மனசு வராமல் அந்த விஷயத்த நானே சாப்பிட்டு நானே செத்து போயிட்டேன் அப்படின்னு அவள் சொல்லி கதறி அழுகிறான். ஓகே ஆர்மஸ், இதுக்கப்புறம் என்ன தான் ஆச்சு? தேங்க யார் தான் கொலை பண்ணா? நம்ம யோன் ஏன் இப்படி வில்லத்தனமாக பேசியிருக்காங்க? இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்துட்டு நிறைய டவுட் வரலாம். மேபி அதை வந்து நான் வர பாட்டெலாம் வந்து சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 எபிசோடில் வந்து அரண்மனை முடிய போகுது. ஓகே ஆர்மஸ், உங்கள் எல்லாருக்கும் வந்து அரண்மனை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஒரு எஃப்எஃப்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதிலிருந்து உங்களிடம் இருந்து விடை பெறுவது மகாலட்சுமி. நான் வந்து கொஞ்சம் தமிழ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழை வந்து கொலை பண்ணியிருப்பேன், அது எனக்கே நல்லா தெரியும். எனக்கு வந்து ஒரு ஃப்ளூவன்சியில் வந்து தமிழ் வராது, அது மட்டும் இல்லாமல் ப்ரொனவுன்சியேஷனும் எனக்கு சரியாக வராது. இதையெல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிக்கவும். அப்படி யாராச்சும் தமிழ் பிரியர் யாராச்சும் இதை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி தமிழ் அப்பப்போ நான் கொலை பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு தெரியாது. சரி ஓகே ஆர்மிஸ், எல்லா வீட்டில் சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. வேறு ஒன்றும் இல்லை, பாய்.